ஆனா ஃப்ளவர்னு நினைச்சிக்கலாம், இல்ல ஃபயர்னு நினைச்சிக்கலாம், இல்ல வைல்ட் ஃபயர். அலே வாடிங்க அண்ணா, நாட் ஃபயர், வைல்ட் ஃபயர். அஸ்தம் பண்ணு. டிசம்பர் 5th இருக்கா? ஓன்லி புஷ்பா ரோல், இண்டஸ்ட்ரி ரோல், ஓன்லி புஷ்பா ரோல். ஆடியன்ஸ்ல சமயம் அஞ்சு கிஸ் கிஸ் வேற லெவல். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கும். கிஸ் கிஸ்க்காகவே போறோம். பிளாக்பஸ்டர் கண்டிப்பா தலைவரே, பாப்போம். எல்லாரும் வாங்க. ஓஜி ஓஜி பவர் ஸ்டார், ஓஜி பிளாக்பஸ்டர். எதுமே சொல்ல வேணாம், ஃபயர், வைல்ட் ஃபயர், அவ்வளவுதான். நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஒரு நார்மலா தெலுங்கு ஃபேன்ஸ் இல்லாம தமிழ் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ப்ரோ, தெலுங்கு தெலுங்கு சும்மா கத்திருந்தாங்களே, அதை பத்தி உங்களுக்கு என்ன ப்ரோ தோணுது? நிறைய பேர் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதாலே வந்து செலிபிரிட்டியும் வந்து தெலுங்குல தான் நிறைய பேர் பேசினாங்க. இங்க நடக்கிறது வந்து சென்னையில் நடக்குது, நிறைய தமிழ் பீப்புள் தான் பாக்குறாங்க. நல்ல அஞ்சு நன்றி, எல்லாமே நல்லா இருக்கு. டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, டீசர்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவரோட அந்த லேடிஸ் கெட்டப்லாம் அதுல வந்து அந்த ஃபைட் பண்ற சீன் தான் பயங்கரமா இருக்குது. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி போயிருக்காங்க, அந்த லீலான்றவங்க அந்த சாங்காக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ரீல்ஸ் பண்ண சொல்லி கண்டிப்பா அது வைரல் ஆகும், கண்டிப்பா இது மூவ்மெண்ட் ஆகோட நல்லா இருக்கும். சூப்பரா இருந்தது, சொல்லவே வேணாம். செம்ம மாஸ், செம்ம பிளாக் பஸ்டர். இந்த மூவிக்கு ரொம்ப வெயிட் பண்றேன்னா, அல்லு அர்ஜுன் சாரோட டாக்ஸ் செம்மையா இருந்தது, ராஷ்மிகா மந்தனா அண்ட் ஸ்ரீலீலாவோட டான்ஸ் செம்மையா இருந்தது. மஸ்ட் வாட்ச் இந்த படம்னு சொல்லலாம். தமிழ் பீப்புள் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனா வந்து வர செலிபிரிட்டியும் வந்து தெலுங்குலயே தான் பேசினாங்க. அல்லு அர்ஜுன் வந்து எல்லாருக்கும் வந்து பதிலடி சொல்ற மாதிரி தமிழ்லயே வந்து பேசினாரு. அவர் சொன்ன டைலாக் என்னன்னா, வந்து நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழை வந்து நம்ம மதிக்கணும், எப்பயுமே வந்து மத்த லாங்குவேஜ் வந்து நம்ம மதிக்கணும், டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு அவரு. நிறைய பேர் வந்து தெலுங்கு வந்து தமிழை டாமினேட் பண்ற மாதிரி பேசினாங்க நிறைய பேரு. அவங்க எல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் ஸ்பீச் இருந்தது. நீங்க வர சொல்ல பாருங்க, தெரியும். படத்துல வந்து பாருங்கன்னு சொன்னாரு. படம் வந்து ஃபயரா இருக்கும், ஃபயர் இல்ல வைல்ட் ஃபயர். எல்லாரும் வந்து மறக்காம போய் பாருங்க. அர்ஜுன் எப்பயுமே ராக்ஸ்டார் கரெக்டா பேசினாரு. அது என்ன புரிஞ்சதுன்னா, தமிழ்ல தமிழ் லாங்குவேஜ் தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசணும்னு சொன்னாரு. அது நல்லா இருந்தது. தலையோட ப்ரோ, அல்லு அர்ஜுன் தரமா பேசியிருந்தாரு ப்ரோ, வேற மாதிரி பேசினா தரமா பேசியிருந்தாரு. பார்க்க போனா அல்லு அர்ஜுன் தரமா பேசினாரு ப்ரோ. நான் தெலுங்குல எல்லாம் பேச மாட்டேன், தமிழ்ல தான் பேசுவேன். இந்த மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த மண்ணில் பேசுறோமோ அந்த மண்ணை பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தமிழ்ல தரமா பேசியிருந்தாரு ப்ரோ. நான் தமிழ்ல தான் பேசினாரு. எல்லாருமே பேசினா அப்புறம் ஆனா கொஞ்சம் திக்கி திக்கி பேசினாங்க, எல்லாம் வேற ஆக்ட்ரஸ் இல்ல, அதனால திக்கி திக்கி பேசினாங்க. அல்லு அர்ஜுன் தரமா பேசினேன். எல்லாம் தியேட்டர்ல பார்த்தா தான் ப்ரோ தெரியும். வீடியோ வீடியோ சாங் கூட பார்த்து ட்ரைலர் நல்லா தான் இருந்தது, அதுலயே நல்லா தான் இருந்தது. அது பார்த்தா தான் ப்ரோ தெரியும். நான் தான் ட்ரைலர்ல பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஃபுல்லா புரியாது இல்ல, அந்த அளவுக்குலாம் புரியாதுல ட்ரைலர்ல பார்த்தாலும். படத்துல பார்த்தா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி யூ ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் ஸ்ரீலீலாஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா நல்லா பாட்டு பாடினாங்க. அதுவும் இல்லாம அல்லு அர்ஜுன் சார் ஸ்பீச் செம்மையா இருக்கு. இட் வாஸ் அ சூப்பர் ஈவென்ட் ப்ரோ. ப்ரோ ஆ ராஜ்மிகா கொடுத்தாங்க ப்ரோ ஸ்பீச். ஆண்ட்ரியா பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ஈவென்ட் ப்ரோ. பை பயங்கரமா இருந்தது, செம்ம வைபா இருந்தது. மாஸ் எதுவுமே சொல்ல தேவையில்ல. இதுல வந்து இன்னொரு கொஞ்சம் வைப், மாஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் மாஸோட இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மூவிய, செம்ம ஹிட் ஆயிடும். லைக் பார்ஷியலி சேம் பட் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது, அவ்வளவுதான். நல்லாதான் ப்ரோ இருந்தது. என்ன கதை? பாட்டுல ஒண்ணு